Hello friends, Nanda Unga Sabin. In the video, Ninga or soil illama eppadi or plant grow pandradhu nu paak porenga. Idhukku na use panna plant vende methi, adhavadhu nama vendaiyum solluvom illaya adha idhu eppadi nama grow pandradhu appdin solli paakalam. Idhukku maina thevaiyanadhu vende coconut oda naaru dhaan theva. Indha naaru vende neenga direct ah coconut la edukkalam illati nama andha thengai andha edukkum bodhu varum illaya mele irukkira andha naaru adha kuda neenga eduthu neenga use pannikalam. இதுதான் இதோட மெயின் நியூட்ரியன்ட்டு வந்து சாயிலுக்கு. அடுத்து வந்து இந்த கோகனட் ஷெல்லை வந்து நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி அதோட மேலே இருக்கிற அந்த கோரமான அந்த ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னா நல்லா பளபளன்னு ஆகிடும் அந்த ஷெல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஓரளவுக்கு அந்த ஃபைபர்லாம் நல்லா உதிர்ந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஷெல் வந்து கொஞ்சம் பாலிஷாக இருக்குது. அடுத்து வந்து இதை பாலிஷ் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நான் வந்து அஸ் அ கோகனட் ஷெல் அப்படியே இருக்கணும் அந்த அப்பியரன்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அப்படியே நான் வச்சு தான் செய்ய போகிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ் அந்த காயிருக்குள்ளேயோ அந்த நாரை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷெல்லில் போடுங்க. இதுதான் சாயில் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணும். ஸோ இதில் வந்து அவ்வளோ நியூட்ரியன்ஸ் ரிச்சாக இருக்கும் இந்த கோகனட் காயர் கொக்கோ பீட்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவுமே ஃபுல்லாக நியூட்ரியன் ரிச். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது ரூட் பெனிட்ரேஷன் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுறோம். ஸோ சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வைக்கும்போது அந்த பிளான்ட் சீட்ஸ்லேருந்து வரும்போது ரூட் பெனிட்ரேஷன் வந்து அந்த பிளான்ட்டுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்க சின்ன சின்ன பீசஸாக இதை லூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அடுத்து இந்த கட் பண்ணி போட்டது வந்து நியர்லி 75% ஆஃப் தி ஷெல்லில் வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஃபுல்லாக போடக்கூடாது 75% ஆஃப் தி ஷெல்லில் வந்து போட்டால் போகிறோம். இப்போது இந்த ஷெல்லில் வந்து போட்டிருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஃபைபர்லாம் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணணும். அப்போ தான் ரூட் பென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். அந்த சாஃப்டன் பண்ணது மேலே வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் நாலாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடும் இந்த ஃபைபருக்கு மேலே. இது நாடாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு சின்ன ரிங் மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி வச்சுருக்கேன். இதனால் வந்து அந்த கோகனட் ஷெல் வந்து கொஞ்சம் நிற்கும் அதுக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து மேத்தி சீட்ஸ் வெந்தயமோட ட்ரைட் சீட்ஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரை சீட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த டிஷ்யூ பேப்பர் இல்லையா வெட் டிஷ்யூ பேப்பர் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா அந்த சீட்ஸ் கொஞ்சம் ஊறணும் இல்லையா அப்போ தான் வந்து ஜெர்மினேஷன் நல்லா நடக்கும். ஸோ அதுக்காக அந்த சீட்ஸ் மேலே கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு வெட் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறோம். இன்னொரு வெட் டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம இது மேலே வச்சு சாயில் மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம சீட் போட்டு சாயில் வச்சு க்ளோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து சாயில் மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு சீட்ஸ் மேலாம் க்ளோஸ் பண்ணுறோம். சீட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஈவனாக க்ளோஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் டே பிளான்ட் பாருங்கள் எப்படி நமக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோர்த் டே பிளான்ட் இது. அடுத்து வந்து ஒரு சிக்ஸ்த் டே பிளான்ட் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு சிக்ஸ்த் டே. இது வந்து நீங்கள் எயித் டே பிளான்ட் நல்லா மேக்ஸிமம் சீட்ஸ்லேருந்து நமக்கு நல்லா க்ரோத் ஆயிடுச்சு இந்த எயித் டே. அடுத்து நீங்கள் வந்து இப்போது டென்த் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டென்த் டே. ஸோ சீட்ஸ் மேக்ஸிமம் தெரியல உங்களுக்கு எல்லாமே லீவ்ஸாக தான் இருக்குது டென்த் டே பிளான்ட்டை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெல்த் டே பிளான்ட் பாருங்கள் உள்ளேருந்து புதுசாக லீவ்ஸ் எல்லாம் நிறைய க்ரோவ் ஆயிருக்கு இந்த டுவெல்த் டேலேருந்து உள்ளேருந்து புது புது லீவ்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் டே பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அந்த லீவ்ஸ் வந்து வந்திருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் டெக்கரேட்டிவாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களோட ஷெல்ஃபில் வைக்கலாம் உங்களை டிவி ஸ்டாண்ட்ஸில் வைக்கலாம் உங்களோட டைனிங்கில் கூட வைக்கலாம் கிச்சனில் வச்சுக்கலாம் கிச்சன் ஷெல்ஃபில் வச்சிங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் கிச்சனில் பார்க்கும்போது. ஸோ இது வந்து நான் ஒரு கீ ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணி அந்த ஷெல்லை வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் இந்த சில்வர் கலர் போட்டு டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு அந்த ஷெல்லாக தெரியணுன்றதுக்காக நான் அந்த ஷெல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய புக் ஷெல்ஃபில் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து புக் ஷெல்ஃபில் இப்போ
பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ வீவர்ஸ், இந்த மாதிரி மேத்தி வச்சு எப்படி ஒரு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சாயில் இல்லாமல் ஒரு பிளான்ட் எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம்னு பார்த்தோம். இதே மேத்தி வச்சு ஒரு நல்ல ஃபுட் ரெசிபி வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்கள்.